அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் என் அப்பன் சொக்குநாதனையும் என் குருநாத தம்புரான் சுவாமிகளையும் வணங்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போறோம் நம்ம வந்து போன ஒரு அற்புதமான வீடியோவில் கால நேரில் கண்ட காட்சியை பற்றி நம்ம விளக்கி சொல்லியிருந்தோம் காலபீரருடைய அற்புதங்களை பற்றி நம்ம பேசியிருந்தோம் இதை பற்றி வீடியோ பார்க்காதவங்க மேலே வந்து கார்டில் வீடியோ இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்குது ஃபஸ்ட் கமெண்ட்டில் வீடியோ இருக்குது நீங்கள் போய் உள்ளே போய் பார்த்துக்கலாம் இல்லைனா சிவகாக்கிய ரசமானது யூடியூப் சேனலுக்குள்ளே உள்ளே போனீங்கனாலே நம்ம நேரில் சார்ந்து பார்த்த கோயில்கள் ப்ளேலிஸ்ட்டில் இந்த கோயில்கள்லாம் இருக்குது அதையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த காலபைரவரை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் அதில் வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் காசி மாதிரி அஷ்டபைரவர் இருக்கக்கூடிய ஒரு கோவில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காசியில் இந்த அஷ்டபைரவர்கள் மத்தியில் அந்த மக்கள் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறார்களோ அங்கே வந்து விஸ்வநாதர் எப்படி எட்டு திக்குக்கும் அஷ்டபைரவர் வைத்திருக்கிறாரோ அதுபோல் தமிழகத்தில் ஒரு கோயில் இருக்கிறது அந்த கோயிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நிறைய நாள் நடக்காத கேஸு ரொம்ப பெண்டிங்லேயே இருக்கிற கேஸு கேஸ் நடக்கவே மாட்டேங்குது வாய்தாவே வர மாட்டேங்குது இல்லை தீர்ப்புக்குன்னு ஒத்தி போட்டு தீர்ப்பே வர மாட்டேங்குது நான் என்ன பண்ணுறதுனே தெரியல என் பக்கம் ரொம்ப நியாயம் இருக்குது தெரியாதனமாக அவன்கிட்ட ஒரு செக்கை கொடுத்துட்டேன் அவன் போய் யார் யார் பேர்லேயும் செக்கை போட்டு என் மேலே கேஸ் போட்டுக்கிட்டு இருக்கான் இவனெல்லாம் கேட்குறக்கு கடவுளே இல்லையா அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களையெல்லாம் கேட்குறக்கு ஒரு பைரவர் இருக்கிறார் கேட்பதற்கு மட்டும் அல்ல பைரவர் தண்டிப்பதற்கும் பைரவர் இருக்கிறார் அவரை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது கணவன் மனைவி வழக்காக இருக்கட்டும் அல்லது சொத்து பிரச்சனைகளாக இருக்கட்டும் அது எந்த கேஸாக இருந்தாலும் சரி பணம் கொடுத்துட்டேன் பணம் கொடுத்துருப்பீங்க திருப்பி கொடுக்க மாட்டாங்க கேஸே போடலைங்க ரொம்ப வருஷமாக பணம் கொடுத்துருக்கேன் திருப்பியே கொடுக்க மாட்டேங்கிறான் நம்ம போய் கேட்குறான் பணம் வச்சுக்கிட்டு தர மாட்டேங்கிறான் பல பேர் இல்லாமல் கொடுக்காமல் இருக்கிறவங்கள விட இந்த வச்சுக்கிட்டு கொடுக்காமல் இருக்காங்க பாருங்கள் அவங்க தாங்க ஜாஸ்தி எப்படின்னா போய் அப்படியே கெஞ்சி பவியமாக வாங்கிட்டு வந்துட்டு நல்லா வந்ததுக்கப்புறம் ஆ தர்றேன் பார்க்கலாம் இப்போ இல்லை அப்படின்னு பதில் சொல்கிற அதிபுத்திசாலிகளை கவனிப்பதற்கென்றே சிவபெருமான் ஒரு பைரவரை வைத்திருக்கிறார் அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போது நம்ம நண்பர் ஒருத்தர் என்கிட்ட கேள்வி கேட்டார் அதாவது சிவபெருமானே ஒரு பெரிய ஆற்றல் அவரையே ஒரு பைரவரை கொண்டு போய் கோயிலுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் இந்த கேள்விக்கு அப்புறம் நம்ம அந்த பைரவர் கோயிலை பற்றி பார்ப்போம் சிவபெருமான் ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வம் எல்லாவற்றையும் ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜரே பார்த்துக்கணுன்னா முடியாது ஆனால் அந்த கம்பெனிக்கு அவர் தான் மேனேஜர் அவர் தான் முதலாளின்னு வச்சுக்குவோம் அந்த முதலாளி அந்த கம்பெனியில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்க முடியாது அந்த முதலாளி தனக்கு கீழே ஒரு மேனேஜர் வைப்பார் அந்த மேனேஜர் தனக்கு கீழே ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் வச்சுருப்பார் அதுக்கு கீழே ரெண்டு மூணு ஸ்டாப்ஸ் இருப்பாங்க அதுக்கு கீழே அதுக்கு கீழேன்னு வாட்ச்மேன் வரைக்கும் ஆள் இருப்பாங்க ஏன் முதலாளி தான் எவ்வளோ பணம் இருக்குது அவ்வளோ திறமை வாய்ந்தவர் அவரே அந்த கம்பெனியில் பார்த்துட்டு போயிடலாம்ல எதுக்கு ஒரு மேனேஜர் வைக்கணும் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் வைக்கணும் அந்த மாதிரி தான் தனக்கு கீழே இந்த துணை தெய்வங்களை பிரித்து வைக்கிறார் நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்துங்க நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டை கவனிச்சிங்க அப்படின்னு அவர் தான் எல்லாத்துக்கும் நடுநாயகம் ஆனால் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் பிரித்து 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 அவன் கையில் கொடுக்குறாரு அதில் சரியான பாதுகாப்புத்துறை அமைச்சராக உண்மையாலும் நடந்து கொள்ளக்கூடிய பாதுகாப்புத்துறை அமைச்சராக நமது கால பைரவர் இருக்கிறார் இப்போது நம்ம வந்து நம்ம வம்பு வழக்குகளில் நம்மளை காப்பாற்றக்கூடியது அப்படிங்கிற கோவில் சீர்காழி சட்டநாதர் சீர்காழி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இந்த கோவில் இருக்கிறது சட்டநாதர் கோயிலில் எட்டு பைரவர்கள் இருக்கிறார்கள் அங்கே ஒரு பளிப்பீடம் இருக்கும் அந்த பளி இரவு எட்டு மணிக்கு மேலே தான் பூஜை நடக்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இரவு எட்டு மணிக்கு மேலே ஒரு பத்து மணி பத்து பதினொன்றரை அந்த மாதிரி வரைக்கும் அது மக்களை பொறுத்து அந்த பூஜை நடக்கும் இதில் என்னென்னா அந்த சீர்காழி சட்டநாதர் கோவிலில் சட்டநாதர் வந்து தேர்ட் ஃப்ளோரில் இருப்பார் மேலே இருப்பார் உச்சியில் ஒரு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் இருக்கும் அந்த ஓட்டைக்குள்ளே போய் அவரை போய் பார்த்து போட்டு வரணும் சட்டநாதரே அங்கே பைரவர் தான் பைரவருக்கு தான் இரவு பூஜை நடக்கும் இந்த பலிபீடத்துக்கு பூஜை நடக்கும் பொழுது அங்கே அபிஷேகம் நடக்கும்போது இரவில் போய் நம்ம நின்று பார்க்கலாம் அதுக்கு ஒன்றும் கட்டணம்லாம் எதுவும் இல்லை ஸோ நீங்கள் போய் பால் வாங்கி கொடுக்கலாம் தேன் வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகம் பண்ணுவதற்கு எந்த பொருள் வேணால் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் போய் நின்று அபிஷேகத்தை பார்க்கலாம் அபிஷேகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சட்டநாதருக்கு மேலே பூஜை நடக்கும் இரவில் லைனாக க்யூவாக நிற்க வச்சுருப்பாங்க யார் போனீங்கன்னாலும் க்யூ தான் அப்படி க்யூவில் போய் மேலே போய் நீங்கள் சாமி கும்பிட்றதுக்கு ஒரு மணி நேரம் கூட சில நேரத்தில் டைம் எடுக்குது நம்ம நேரில் போய் சாயம் போட்டுருக்குறோம் அங்கே போய் நீங்கள் சட்டநாதர்கிட்ட நின்று ஒரு அஞ்சு நிமிஷம் சாயம் கும்பிட்டு வந்தால் தான் அடுத்தாலும் உள்ளே போக முடியும் ஏன்னா அந்த சின்ன ஹோல்ஸ் தான் உள்ளே ஒரு ரெண்டு பேர்த்து தான் உள்ளே விட முடியும் சின்னதாக ஒரு இடம் இருக்கும் அப்போ அதுக்குள்ளே உள்ளே போய் நீங்கள் சாமி பண்ணும் அப்படி சாயம் கும்பிடும்போது நீங்கள் ஒரு ரெண்டு பேர் சாயம் கும்பிட்டு இறங்கி வந்தாங்கன்னா அடுத்த ரெண்டு பேர் ரெண்டு பேர் போனால் அடுத்த ரெண்டு பேர் அப்படிங்கிற விஷயம் நம்ம எத்தனையோ பேர்த்துக்கு இந்த முடியாத கேஸு இவங்க பக்கம் நியாயம் இருக்கும் ஆனால் அந்த பக்கம் செல்வாக்கு இருக்கும் நியாயமாக செல்வாக்கா அப்படின்னு பார்க்குற இடம் அதில் வந்து கட்டவுள் நான் இருக்கிறேன் அப்படின்னு உங்களை வந்து காப்பாற்றக்கூடிய இடம் அப்படின்னா அது சீர்காழி சட்டநாதர் தான் சட்டநாதட்ட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சட்டம் படிக்கக்கூடிய எல்லாருமே அங்கே போய் பூஜை பண்ணிட்டு வர்றதை நீங்கள் அங்கே போனீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அப்போ சட்டநாதரை போய் வெள்ளிக்கிழமையன்று இரவு அஷ்டமி அன்னைக்கு இரவு அப்படிங்கிறதெல்லாம் அங்கே ரொம்ப சிறப்பு அதில் வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப சிறப்பு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இரவு எட்டு மணிக்கு போயிட்டிங்கன்னா அங்கே வந்து இரவு பூஜை முடிந்த உடனே பள்ளியிற பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க கடைசியில் அங்கே அம்பாலுக்கு தான் பூஜை நடக்கும் அம்பாள் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சட்டநாதருக்கு பைரவருக்கு ஆரம்பிப்பாங்க இரவு பன்னிரெண்டு மணி வரை கோவில் திறந்திருக்கோம் நீங்கள் வந்து போய் அங்கே தரிசனம் பண்ணலாம் சாமி பண்ணலாம் அபிஷேகம் பண்ணலாம் எட்டு பைரவரை போய் பார்க்கலாம் காசி போக முடியாதவர்கள் இங்கே போய் அஷ்டபைரவரை சாமி கும்பிட்டுக்கலாம் அந் அதில் நீங்கள் போய் சாமி கும்பிடும் பொழுது உங்களுடைய வம்பு வழக்குகள் தீராத பிரச்சனைகள் மிக நீண்ட நாள் பிரச்சனைகள் மனிதனால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் வேண்டுமென்றே இழுத்தடிக்கக்கூடிய மேதாவிகளுக்காகவே இறைவன் அங்கே காத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் போய் கேஸ் கொடுத்தீங்கன்னா போதும் அங்கே ஜட்ஜு சிவபெருமான் அங்கே வாதாடக்கூடிய வக்கீல் காலபைரவர் அவர் எப்படி வா உங்களுக்கு வாதாடி வாங்கி கொடுப்பாருங்கிறது உங்களுக்கு தெரியும் அங்கே வந்து நீதி அரசர் சிவபெருமான் தான் அவருக்கு கீழே உங்களுக்காக வாதாட போகிறவர் பைரவர் அப்படி நினச்சிங்க உங்களுக்காக தெய்வம் பேசணும் உங்களுக்காக தெய்வம் போகணும் இப்போ எனக்கெல்லாம் எனக்கு வந்து என்ன வேணுமோ அதை வந்து இறைவன் சொக்கநாதன் கொண்டாந்து என் கையில் கொண்டாந்து கொடுக்குறாரு அதெல்லாம் வந்து நான் உண்மையிலே அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் என்னுடைய நானும்மேன் குருநாதன் முறை வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் கிருபானந்த வாரியார் சொன்னார் ஒரு இடத்துல வேலை வணங்குவதே என் வேலை என் வேலையை முருகன் பார்த்து கொள்வானார் உண்மையிலேயே என் வேலையை சிவபெருமான் தான் பார்த்துக்கிறார் நான் இந்த ஆஃபீஸ்க்குள்ளேயே தான் உட்காந்துட்டுருக்கிறேன் ஆனால் எனக்கும் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது எனக்கும் மனைவியில் இரு மனைவி இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க எனக்கும் அம்மா இருக்காங்க எல்லா வேலையும் எனக்கு இருக்கத்தான் செய்யுது சாதாரண மனிதனுக்கு இருக்கக்கூடிய எல்லா வேலையும் எனக்கு இருக்கிறது ஆனால் என் வேலையை எனக்காக சிவபெருமான் ஒரு ஆள் வச்சு பண்ணுறார் எனக்கு என்ன வேணுமோ கொண்டாந்து என் கையில் கொடுத்துட்றாரு ஏப்பா உனக்கு மாடு வேணுமா இந்தாப்பா வச்சுக்கப்பா அப்படின்னு ஒரு பதினோரு மாடு கொடுத்தார் எப்போ மாட்டுக்கு புல் வேணுமா அதை வச்சுக்கப்பா இருந்தாப்பா அப்படின்னு கொண்டாந்து கொடுத்தார் ஷெட்டு போடுறதுக்கு பணம் இல்லையே அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணேன் மலேசியாவிலேருந்து ஒரு நண்பர் ஒரு அறுபதாயிரூபா பணம் போட்டு இதை எதுக்காக பயன்படுத்திங்க உங்களால் நான் ஒரு நன்மை அடைஞ்சேன்னு ஒரு அறுபதாயிரூபா பணம் போட்டு விட்டார் நீங்கள் இதெல்லாம் நான் என்னென்னு சொல்கிறது எனக்கு இதெல்லாம் இந்த அதிசயமாக நடக்குது காரணம் என்னென்னா நான் போய் அவர்கிட்ட போய் நின்று எனக்கு அதை கூட இதை கூடுன்னெலாம் நான் கேட்க விரும்பலை எனக்கு என்ன வேணுமோ சிவபெருமானுக்கு தெரியும் நான் போய் நின்றுண்ணே அப்பா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன்ப்பா என்ன நல்லா வச்சுருக்கீங்கப்பா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்ப்பா நீங்கள் நல்லா இருக்கீங்களாப்பா இந்த மானிட பிறவி எனக்கு கொடுத்துருக்கீங்க இந்த பிறவியில் எனக்கு அதை மட்டும் நீங்கள் என்னை சரியாக வழி நடத்துங்க அப்படின்னு தான் நம்ம வணங்கிட்டு வர்றோம் அதனால் உங்களுக்கு தீர்க்க முடியாத பிரச்சனைகள் உங்கள் பையன் உங்களை கைவிட்டுட்டானா இல்லை உங்கள் பையனோ இல்லை உங்கள் பொண்ணோ அல்லது உங்களை வந்து சரியாக வச்சு பார்த்துக்க மாட்டேங்கிறாங்களா இல்லை பணத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்களா இல்லை உங்களை கோ கோர்ட்டு கேஸுன்னு அலைய வைக்கிறாங்களா மன கணவ கணவனோ மனைவியோ கோர்ட்டில் கேஸ் போட்டு வீம்பு கேஸ் நடத்துகிறாங்களா ஒரு சில கேஸ் போட்டுருவாங்க வரவே மாட்டாங்க இவங்க வயதாக போயிட்டே இருப்பாங்க அந் அவங்க வரவே மாட்டாங்க சில பேர்த்துக்கு எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பாங்க திரும்ப போய் மேலே அப்பீலுக்கு போவான் வாழ்க்கை கோர்ட்லேயே எத்தனை நாளைக்கு ஓடுறது அந்த மாதிரி உண்மையாலுமே பாதிக்கப்பட்டிருந்தால் அங்கே போங்க பொய்யான போய் கேஸ் கொடுத்தீங்கன்னா இது வந்து பொய் வழக்குன்னு தள்ளுபடியெல்லாம் நடக்காது பைரவர் தூக்கி போட்டு சங்கிலே கடிச்சிருவார் இதை வந்து இதையும் நான் உணர்ந்திருக்கிறேன் எல்லாத்தையும் என்னால் ஆதாரப்பூர்வமாகவே சொல்ல முடியும் யார் என்னென்னு நம்ம அதை பற்றி ரொம்ப போக வேண்டாம் தெய்வத்துக்கிட்ட உண்மையாக இருங்க நீங்கள் வேறு யார்கிட்ட உண்மையாக இருக்கீங்களோ இல்லையோ தெய்வத்துக்கிட்ட உண்மையாக இருந்தீங்கன்னா தெய்வம் உங்ககிட்ட உண்மையாக இருக்கும் தெய்வத்திடம் யாரெல்லாம் மறைக்கிறார்களோ யாரெல்லாம் பொய் சொல்கிறார்களோ அவர்களை தெய்வம் பழிவாங்கும் இதுதான் விஷயம் தெய்வத்துக்கிட்ட உண்மையாக போயிடுங்க ஏன்னா அவர் உலகத்தை படைத்த லோகநாயகன் அவர்கிட்ட போய் நீங்கள் என்ன போய் சொல்கிறது அவர் நீங்கள் போய் நின்னவுனே ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சிருவார் அதனால் உங்களுக்கு நியாயமாக என்ன வர வேண்டுமோ அது சீர்காழி போய்ட்டு வந்தீங்கன்னா வரும் இந்த சதுஷ்பாதம் கரணத்தில் பிறந்தவங்க குரு யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் குரு திசை நடக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் அதே போல் ஏன்னா சதுஸ்பாதம் கரணத்துக்கு குரு வந்து கருணநாதன் நாய் தான் அதோடைய க கரணத்துக்கு சதுஸ்பாதத்துக்கு நாய் தான் நாய் நாயின் தான் சொல்ல வேண்டியிருக்கு யாராவது கோச்சுக்கிறாதீங்க நம்மலாம் நிறைய பேர் வச்சுருக்கோம் இவர் வேறு நாய் நாயின்னே சொல்கிறாரு அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க கவுண்டமணி ஒரு பேட்டியில் சொன்ன மாதிரி என் வீட்டில் ஒரு நாய் இருக்குது அவர் பேர் என்ன தெரியுமா அப்படின் பேர் நான் கூட ரொம்ப ஆர்வமாக பார்த்தேன் நாய் தான் நான் என்ன பேர் வச்சேன்னு அதுக்கு எப்படி தெரியும் அது எனக்கு ஒரு பேர் வச்சுருக்காதா அப்படின்லாம் கொஞ்சம் காமெடியாக பேசுவார் அந்த மாதிரி நாய்க்கு வந்து அவங்கவுங்க ரொம்ப அழகாக பேர் வச்சு பல பேர் நாயை பத்திரமாக பார்த்துக்கிறீங்க நாயை பற்றி பேசும்போது நான் ஒரு குறிப்பாக ஒரு நபரை பற்றி பேசணும்னு நினச்சேன் அதை வந்து பேசிடுறேன் பல்லடம் பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் டைம் கீப்பராக வேலை செய்கிறார் அவரோட பேர் எனக்கு மறந்து போச்சு அவர் வந்து தான் சம்பளத்தை மொத்தத்தையும் இந்த ரோட்டில் இருக்கக்கூடிய திருநாயக்காக செலவு பண்ணுறாரு செலவு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா பத்துருவா வாட்டி கடன் வாங்கி நாய் கொண்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஒரு நாள் உடையாந்தார் ஐயா என் பிள்ளைங்க உடம்பு சரியில்லையா என்னை எப்படியா காப்பாத்துங்கயான்னு உடையாந்தர் யாரும் பாது பையன் பேர் என்ன பையனா பிள்ளையா யார் இது அப்படின்னா அப்புறம் ஃபோட்டோ எடுத்து இதாயா என் பையன் அப்படின்னு காட்டுறாரு ஒரு நாய் வந்து ரொம்ப சுணங்கி போய் படுத்துருக்கு என்னங்க சொல்கிறீங்கன்னு ஆமாங்கய்யா எனக்கு வந்து இதாங்கயா பிள்ளை ஊரில் இருக்கிற நாயெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சு நான் வந்து சாப்பாடு போட்டு பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த நாயெல்லாம் இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு வெளியிலிருந்து பார்க்கும்போது இதை கொஞ்சம் ஒரு மாதிரி கோமாளித்தனமாக கூட தெரியும் ஆனால் தாம் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவர் அப்படி ஒடியாந்துருப்பாரான்னு எனக்கு தெரியல நான் உண்மையில் ஆச்சரியப்பட்டேன் ஒரு நாய்க்கு உடம்பு சரியில்லைன்னு ஒருத்தர் இப்படி அழுதுகிட்டான் உடையேருவாங்க அப்போ என்ன ஒரு கருணை உள்ள மறுக்கணும் அவன் தாங்க தெய்வம் அவன்தான் கடவுள் அவனுக்குள்ளலாம் இருக்கிறார் கடவுள் சப்போஸ் யாராவது திருப்பூர் பல்லடம் கோயம்புத்தூர் ஏரியாவில் நீங்கள் இந்த வீடியோ பாட்டுருந்தீங்கன்னா அந்த நபருக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்சால் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் ஏதாவது நீங்கள் நாய்க்கு ஏதாவது பிஸ்கட்டோ சாப்பாடோ ஏதாவது வாங்கி கொடுங்க போதுமானது அவர் பொருளாதாரம்லாம் யார்ட்டையும் போய் கேட்குறதே இல்லை அவர் வந்து டைம் கீப்பர் வேலை செய்கிறார் அவருக்கு வர்ற பணத்தை போக மீதி கடன் வாங்கி நாய்க்கு செலவு பண்ணிகிட்டு இருக்கிறார் உண்மையிலேயே நான்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் எவ்வளவோ வேஸ்ட்டு செலவெல்லாம் பண்ணுறோமே அவருக்கு நம்மளால் என்ன பண்ணித்தர முடியுமோ பண்ணித்தரணும் அப்படிங்கிறத நமக்கான நம்ம என்னால் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிக்கிட்டுருக்கேன் நீங்கள் யாராவது உதவி பண்ண முடிஞ்சால் அவருக்கு வந்து நீங்கள் உதவி பண்ணுங்கள் அவர் பேர் டக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை பட் ஆனால் நான் அவரோட பேரும் அவரோட மொபைல் நம்பரும் கீழே கமெண்ட்டில் போட்டு விட்றேன் டக்குன்னு எனக்கு பேசும்போது ஞாபகம் இல்லை அவரை வந்து நீங்கள் டேரெக்டாகவே தொடர்பு கொண்டு இது பண்ணலாம் ஸோ நாய்களுக்கு உணவளிக்கும் பொழுது நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருப்பீங்க நாய்க்கு உணவு கொடுங்க நாயை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு கல்லெடுத்து அடிக்காதீங்க இந்த நாயை கல்லெடுத்து அடிக்கிறவங்க மாதிரி ஒரு கேவலமான ஒரு குணம் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது ஏன்னா நாய்கள் வந்து நாய்கள் போல் நன்றியுள்ள ஒரு ஜீவனை இந்த கடவுள் இன்னும் படைக்கவே இல்லை எத்தனை ஜீவனாக இருந்தாலும் சரி ஆனால் நாய் தான் வளர்த்தவனை அவ்வளவு எளிதாக சாக விடாது கடிக்காது நாயை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள் யாராவது நாய்க்கு இந்த மாதிரி உணவு கொடுத்துக்கிட்ருக்கீங்க நாயை வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லை உங்களுக்கு எதாவது உதவி தேவைப்பட்டால் கூட எனக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம தம்புரான் குடியில் மூலிமா உங்களுக்கு ஏதாவது என்னால் பண்ண முடிஞ்சால் நான் பண்ணித்தரேன் ஸோ நீங்கள் ஏதாவது வாரத்தில் ஒரு நாள் ஒரு மூணு ரூபாய்க்கு ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு பிஸ்கெட் வாங்கி ஒரு ரோட்டில் இருக்கிற ஒரு ரெண்டு நாய்க்கு போடுங்களே அதில் வர்ற புண்ணியம் உங்களை காப்பாற்றட்டுமே சின்ன சின்னதாக பண்ணுங்கள் ரொம்ப பெருசாக பண்ண வேண்டாம் நீங்கள் போய் லட்சக்கணக்கில் செலவழித்து அன்னதான முகாம்லாம் ஒன்று நடத்த வேண்டாம் ஒரு பத்து ரூபாய்க்கு ரெண்டு பாக்கெட் பிஸ்கெட்டு டைகர் பிஸ்கெட்டே விற்கிது ரூபா டைகர் பிஸ்கெட் மூணு பாக்கெட் வாங்கினா ஒம்பது ரூபா தான் ஆச்சு ஒரு பத்து ரூபாய் ரூபாய் செலவழித்து ஒரு மூணு பா மூணு பாக்கெட் பிஸ்கெட் வாங்கி மூணு நாய்க்கு போடுங்க அது சந்தோஷமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு நாய் உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்களை தேடி வந்துச்சுன்னா கொஞ்சம் சாப்பாடு எடுத்து போய் வெளியில் வைங்க அது சாப்பிட்டு போது எவ்வளோ சாப்பாடு எடுத்து குப்பையில் கொட்டுறோம் எவ்வளோ சாப்பாடு எடுத்து சிங்க்கில் கொட்டுறோம் எவ்வளோ விஷயங்களை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் அப்போ அந்த நம்மளும் பூமிக்கு புழைக்க தான் வந்திருக்குறோம் அதுவும் பூமிக்கு புழைக்க தான் வந்திருக்குது நம்ம பணம்ங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கெல்லாம் என்னை கண்டுபிடிக்கல என்னென்னா அவைகளெல்லாம் இன்னும் ஆதியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன மனிதன் மட்டும் பாவியாக மாறிவிட்டான் பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கான் மனுஷன் பணம் 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 பணம்னு ஓடிக்கிட்டே இருக்கான் ஆயிரம் வருஷம்லாம் யாரும் வாழ போகிறதில்ல சாமி எல்லோரும் ஐம்பது அறுபதெல்லாம் டிக்கெட் வாங்கிடுவான் எல்லாம் லைனில் தான் நிற்கிறான் எல்லாம் கியூவில் தான் நிற்கிறான் எல்லாருக்கும் டிக்கெட் உண்டு எல்லோரும் போய் தான் போகிறோம் இதே இருக்கும்போது நம்மளால் ஒரு ரெண்டு உயிரினங்களுக்கு நம்மளால் எதோ ஒன்று பண்ணணுமே அப்படிங்கிற விஷயந்தான் ஒரு சிலருக்கு நாயை பார்த்தாலே ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்கும் காரணம் என்னென்னா நாய் வந்து அந்த வண்டியில் வந்து விழுகிறது காரில் போகும்போது நாய் துரத்துறது நாய் வந்து காரில் அடிபட்டு இறந்துறது வீட்டில் வளர்க்கின்ற நாய் பரதேசம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வீட்டில் வளர்க்குற நாய் வீட்டை விட்டு ஓடி போயிடுறது இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னா உங்கள் முன்னோர்கள் ஏற்கனவே நாய்க்கு துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது விஷயம் ஏதாவது வீட்டுக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்த நாயை அடித்து கொள்வது இல்லைன்னா நாயை அடித்து துரத்திடுறது அந்த மாதிரிலாம் பண்ணிடுவாங்க அது வந்து ஒரு சிலருக்கு ஏன் பண்ணணும் தெரியாமல் கூட பண்ணியிருப்பாங்க நீங்கள் இந்த மாதிரி உங்கள் நீங்கள் வண்டியில் போகும்போது நாய் துரத்துது இல்லை அடிக்கடி நாய் வந்து வண்டியில் விழுந்து ஆக்சிடென்ட் ஆகிடுது ஒரு சிலர் வந்து நாய் குறுக்க வந்து விழுந்து இறந்தெல்லாம் போயிருக்காங்க அப்போது அந்த நாய் வந்து ஏன் குறுக்கு வந்து விழுகணும் ஏன் அந்த காரை துரத்தணும் பல கார்லாம் அப்செட் ஆகிருக்குது அப்படி ஏன் அப்செட் ஆகணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அது வந்து முன்னோர்கள் இந்த பைரவருக்கு செய்த துரோகம் நாய்க்கு செய்த துரோகம்தான் பின்னாடி உங்களை இந்த மாதிரி துரத்த வைக்குது அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து தொடர்ந்து பதினோரு நாளைக்கு நாய்க்கு தொடர்ந்து உணவழியுங்கள் நாய்க்கு வந்து தொடர்ந்து பதினோரு நாளைக்கு பதினோரு நாய்க்கு நீங்கள் வந்து சாப்பாடோ பிஸ்கட்டோ ஏதோ ஒன்று வாங்கி நீங்கள் பாட்டுக்கு வச்சுட்டு போங்க நாய் சாப்பிடும் அந்த பதினோரு நாளைக்கு அப்புறம் நாய் குறுக்க வந்து விழுந்து உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்காது நாய் உங்களை துரத்தாது காலில் வந்து காரில் வந்து உங்களை நாய் துரத்துறதெல்லாம் கம்மியாயிடும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் எல்லா காரையும் நாய் துரத்தாது எல்லார் வண்டியும் நாய் துரத்தாது ஒரு சிலர் மட்டும்தான் நாய் துரத்திக்கிட்டு வரும் ஒரு சில வண்டிகளெலாம் போனால் துரத்தாது அதற்கு காரணம் இருக்கிறது உங்களுடைய ஊழ்வினை தான் அதனால் நாய்க்கு உணவளிக்கும் பொழுது நீங்கள் அளப்பரிய ஒரு நன்மையை அங்கே அடையிறீங்க நாய்களுக்கு உணவளிங்க உங்களுடைய பாவங்களை கழித்து விட்டு வெளியேவாங்க நம்ம மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு வீடியோவில் நம்ம வந்து நமக்கு நடந்த விஷயங்களோட நிறைய நம்ம ஷேர் பண்ணலாம் ஏன்னா ரொம்ப நாளாக வந்து திதியை பற்றி நாமயோத்த பற்றி கரணத்தை பற்றி வைநாசியத்தை பற்றி ரொம்ப கிளாஸ் எடுக்கிற மாதிரி வீடியோ போட்டு போட்டு என்னால் பல விஷயங்களை சொல்லவே முடியல இந்த மாதிரியான வீடியோக்கள் வர்றதுல ராக்கி தான் காரணம் அவர் தான் முன்னாடி உட்காந்துட்டு சாமி அதை பற்றி பேசுங்க இதை பற்றி பேசுங்க அதான் இதை கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதை கமெண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் இதை சொல்லுங்கள் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் எனக்கும் தோணுங்க சில நேரத்தில் பேசலான்னு ஸோ அதில் நான் நிறைய விஷயங்களை விட்டுருவேன் இப்போ தான் ஜென்ரலான வீடியோவில் நம்ம பேசலாம் அப்படின்ட்டு ஸோ காலபயிரவருக்கு போய் நீங்கள் தீபம் போடும்போது சீர்காழி சட்டைநாதர் போகும்போது நீங்கள் அங்கே தீபம் போடணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா இலுப்பை என்ன சவப்புத்திரியில் போடுங்க பூசணியிலையும் போடலாம் தேங்காயிலையும் போடலாம் ரெண்டில் எதில் வேணால் அங்கே போய் தீபம் போட்டு வரலாம் அங்கே போய் யாருக்கும் சாபம் வைக்காதீர்கள் சாபம்லாம் வைக்காதீங்க இறைவா அவன் என்னை ஏமாற்றிட்டான் இல்லை இந்த மாதிரி கேஸ் நடக்குது என்னை காப்பாற்றி விடுன்னு சொல் மட்டும் வேண்டிட்டு வாங்க அவருக்கு தெரியும் உங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறதா இல்லையா இறைவனுக்கு தெரியும் உங்களுக்கு உங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை நீங்கள் நிச்சயம் காப்பாற்றப்படுவீர்கள் காலபைரவர் இருக்கிறார் கவலைப்படாதீர்கள் காலபைரவர் உங்கள் ஊரில் ஏதேனும் அதிசயம் நிகழ்த்தி இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி எனக்கு கீழே போ கமெண்ட் பண்ணுங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் நம்ம மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்